வணக்கம். இன்னும் பார்த்துருக்குறது தொண்டன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து பன்ருட்டி நெய்வேலி அங்கே சுற்றி இருக்க என்னோட சொந்த ஊர் பக்கத்துலேயே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. படத்துலேயே வந்து பன்ருட்டி மற்றும் நெய்வேலி மக்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து மனசு டச் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, அதை விடுவோம், படத்துக்கு போவோம். சமுத்திரக்கனி பிச்சு இருக்காரு, அதேமாரி சுனைனாவுக்கும் எல்லாரோட ஆக்டிங்கும் சரி. தம்பிராமே ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, சூரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, கஞ்சாகர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த சாட்டையில் வந்து மனுஷன் உள்ளே வந்தார், சரி ஓகேன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்பாடுற ஒரு படம், ஓகே அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா இப்போ தொண்டன் பிச்சு கிடச்சிட்டாரு. அதான் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படத்தை விட இது வந்து ஒரு பெஸ்ட்டு. ஒரு தொண்டன், ஒரு சர்வீஸ் மேன்னா எப்படி இருக்கணும், அவனுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும். முக்கியமான கேரக்டர் விக்ராந்த் பண்ணியிருக்காரு. விக்ராந்தோட கேரக்டர் அப்படியே பேசப்பட வேண்டிய கேரக்டர். ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஒஸ்ட் கேரக்டர்லேருந்து அவர் வந்து எப்படி மாற்றுறாரு, அவருக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்டின் பிரபா அவரோட மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். நாடோடிகள் ப்ரொடக்ஷன்ஸ் உண்மையிலே தரமாக இருக்க படம். வாழ்த்துக்கள் சந்திரகணி சார். மீண்டும் ஒரு விமர்சனம் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.